Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அனிதா சலகம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா என்னோட அவுட்லுக் அண்ட் என்னோட காஸ்டியூம்ஸ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. சோ எஸ் फ्रेंड्स, இட்ஸ் a பார்ட்டி மேக்கப் லுக் இன்னைக்கு காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஐ மேக்கப் பாத்தீங்கன்னா இட்ஸ் a கோல்ட் அண்ட் Black. என்னோட Black Dress combination கேத்த மாதிரி கோல்டும் Blackம் mix பண்ணி ஒரு glittery eye makeup look கொடுத்திருக்கேன். சோ இட்ஸ் a bold eye look and என்னோட lips பாத்தீங்கன்னா nude look கொடுத்திருக்கேன். आलिकलाइन आ அடுத்தது பாத்தீங்கன்னா PSC ல இருந்து ஒரு மாய்ஸ்சர் லிக்விட் ஃபார்முலா எடுத்துக்கேன். சோ அதை என் ஃபேஸ் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். என் ஃபேஸ் வந்து இனி கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு. சோ அதனால இந்த ஸ்டெப் நான் பண்ணிக்கிறேன். சோ அடுத்தது நைபைல இருந்து ஒரு லிக்விட் சீரம் எடுத்துக்கேன். இந்த சீரம் எதுக்காக நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா என் ஃபேஸ் ட்ரையா இருக்குன்னு சொல்லிருந்தேன். சோ அதனால நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கா வச்சிக்கிறதுக்காக இந்த சீரம் ஹெல்ப் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது கிரீஸியா இருக்காது. இந்த சீரம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. சோ நமக்கு அப்ளை பண்றதுக்கு ப்ளெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அடுத்து குக்கும்ப ஜெல் எடுத்துக்கேன் குட் வைப்ஸ்ல இருந்து. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் இருக்கறதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன். இது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி ஆக்ட் பண்ணும். சோ இத என் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இத போட்டுட்டு இந்த ஸ்டெப் வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்புமே போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். சோ அடுத்து ஸ்டேக் பிக்கல்ல இருந்து பிரைமர் எடுத்துக்கேன். சோ இந்த பிரைமர் எதுக்காக போடுறோம் பாத்தீங்கன்னா நம்ம மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கறதுக்காகவும் மே போஸ் எல்லாம் கொஞ்சமா இருக்கு. சோ அதனால கொஞ்சம் ஃபில் பண்றதுக்காகவும் இந்த பிரைமர் நல்லா ஹெல்ப் பண்ணும். சோ அடுத்து டூயி பிரைமர் எடுத்துக்கேன். NYX ல இருந்து டூயி பிரைமர் எடுத்துக்கேன். சோ இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு லூமினஸ் லுக் வேணும்ங்கறதுக்காக நான் இந்த ஸ்டெப் பண்றேன். என்னோட ஹை பாயிண்ட்ஸ்ல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சீக் டெம்பிள் பாயிண்ட்ஸ்ல, சீக்ஸ்ல, சின்ல எல்லா இடத்துலயே அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு glossy-ஆன எஃபெக்ட் வேணும்னா நீங்க இந்த ஸ்டெப் பண்ணலாம். சோ அடுத்து மிஸ் கிளாரில இருந்து ஆரஞ்சு கன்சீலர் எடுத்துக்கேன். சோ இது வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கன்சீலர் என்னோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் மறைக்கிறதுக்காக எடுத்துக்கேன். சோ அதுக்கு மேலயே பாத்தீங்கன்னா டச் அண்ட் க்ளோவோட ப்ரீஃபிக்ஸ் காம்பாக்ட் பவுடர் எடுத்து அந்த ஆரஞ்சு கன்சீலர்ல செட் பண்ணிக்கிறேன். சோ அடுத்து லோரியல் ஃபவுண்டேஷன் அண்ட் பிஎஸ்சி இருந்து ஸ்பாட்லைட் லிக்விட் ஃபவுண்டேஷன் எடுத்து ரெண்டும் mix பண்ணிக்கிறேன். சோ கூட வந்து பாத்தீங்கன்னா இது கூட இன்னைக்கு ரெவ்லானோட இலுமினஸ் ஃபவுண்டேஷன் எடுத்து அதுல வந்து ஒரு ரெண்டு டிராப் எடுத்து mix பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்றதுனால நம்ம ஃபேஸ்ல இன்னுமே நல்லா க்ளோவா வச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இதை ஃபேஸ் ஃபுல்லா blend பண்ணிக்கிறேன். ஒரு கபுக்கி பிரஷ் வச்சு பிஎஸ்சியோட கபுக்கி பிரஷ் வச்சு ஃபேஸ் ஃபுல்லா blend பண்ணி எடுத்துக்கிறேன். சோ ப்ளெண்ட் பண்ணிட்டு ப்ரீஃபிக்ஸ்ல இருந்து டச் அண்ட் க்ளோ காம்பாக்ட் பவுடர் எடுத்து ஐவரி ஷேட் எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா டாம்ப் பண்ணிக்கிறேன். சோ இது பண்றதுனால நம்ம ஃபவுண்டேஷன் வந்து நல்லா அந்த இடத்துல போய் செட்டில் ஆயிடும். சோ அதனால இந்த ஸ்டெப் பண்ணிக்கிறேன். சோ அடுத்து ஹைலைட்டிங்காக பிஎஸ்சி ல இருந்து ஸ்பாட்லைட் லிக்விட் கன்சீலர் எடுத்துக்கேன். சோ இது வந்து என்னோட ஷேடோட ரொம்பவே லைட்டரான ஷேட் இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்கேன். சோ இது என்னோட ஹை பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ஜா லைன்லயே இன்னைக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஹைலைட்டா வேணுங்கிறதுக்காக இன்னைக்கு நான் ஜா லைன்லயே அப்ளை பண்ணிக்கிறேன். சோ அடுத்து கான்ட்ரிங் பண்ணிக்கிறேன். சோ கான்ட்ரிங்காக சுகர் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து நல்ல டார்க் பிரவுன் சாக்லேட் கலர் எடுத்திருக்கேன். சோ என்ன நோஸ்ல, சோ என்னோட சீக்ல எல்லாம் ஃபுல்லா கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த கான்ட்ரிங் ஸ்டெப் பண்றதுனால நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம ஃபேஸ் வந்து நல்ல பாயிண்ட் அவுட்டா தெரியும் நல்லா. சோ அதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணிக்கிறேன். சோ பண்ணிட்டு கன்சீலர் பிரஷ் வச்சு என்னோட ஹைலைட்டிங் பண்ணிருக்க இடத்துல எல்லாம் நான் வந்து டாம்ப் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க.
நல்லா ப்ளெண்ட் பண்ணிட்டு நான் கான்ட்ரிங் பிரஷ் வச்சு என்னோட இங்கெல்லாம் கான்ட்ரிங் பண்ணிட்டுனா அங்கெல்லாம் நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் சோ ப்ளெண்ட் பண்ணிட்டு சுகர் காஸ்மெடிக்ஸோட ட்ரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்து ஒயிட் கலர் இது சோ ட்ரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்து என் ஃபேஸ்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்ஸ்ல இருந்து நான் ஒரு டிண்டட் லைட் பிரவுனோட தோரந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்ல இருக்கும் சோ ப்ரோ மஸ்காரா மாதிரி இருக்கும் சோ இதை எடுத்து என்னோட ஐப்ரோஸ் ஃபர்ஸ்ட் நான் ஷேப் பண்ணிக்கிறேன் நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் பண்றதுனால உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து நல்லா நீட்டா கட் அண்ட் கிளியரா நல்லா நீட்டா கிடைக்கும் சோ அதனால இந்த ஸ்டெப் நான் பண்றேன் சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சில இருந்து ஐப்ரோ பேலட் எடுத்துக்கேன் சோ அதுல இருந்து நல்லா Black and Brown ஷேடு எடுத்து என்னோட ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ना वो इनको ना ब्राडरा ना तिका ना कुछ सो पाती ना वो पाती सेन्ट्रल ना स्टार्ट पड़े सो सेन्ट्रल आरमिम ना वो ब्लैक कलर शेड सो ना फा वह पाती ब्राउन ब्लैक रे मिक्स पड़ी ना इन शेड अप्ले पड़ी करें सो अत सुगर कास्मेटिक्स जेल ऐलेनर सो लुक पाती ना ब्राड ड्रामेटिकान और ई लुक सो फ्लैट ब्रश आंगुलर ब्रश आउटर कॉर्नर मट ना वो सुगर कास्मेटिक्स जेल ऐलेनर ना फिल पड़ी करें वी शेप ना पटक सो फ्रेंड्स पाती ब्लेंडिंग रोम रोम इंपार्ट फ्रेंड्स ब्लेंडिंग करेक्टा पड़ला अब उईशेड वो ना वियर्डा पाक ना पाती ईलुक ना नहींटा पड़ी को सो अद पाती Huda Beauty ईशेडो पैलेट ब्लैक कलर ईशेडो ना ये ना अंत वी शेप को अगे मट और फ्लैट ब्रश यूस पड़ी ना ब्लेंड पड़ी करें सो ब्लैक कलर वो क्रीज एरिया वाक मटो ब्लैक कलर जेल ऐलेनर ब्लैक ईशेडो ना यूस पड़ी करें सो ब्लेंड पड़े ईशेडो पैलेट ब्राउन कलर सो फुल ईलिट क्रीज एरिया फुल ईलिटे ना ब्राउन कलर शेड वे ब्लेंडर ब्रश यूस पड़ी ना ब्लेंड पड़ी एड़े पाती शेडो पैलेट गोल्ड कलर इन कॉर्नर सेंटर वे ना अप्ले पड़ी करें सो अप्ले पड़े फाइनली और लिक्विड आईलाइनर स्विस ब्यूटी लिक्विड आईलाइनर सो गोल्ड कलर आई सेंटर फुल्ला ना अप्ले पड़ी करें सो इतमी स्टेप पड़ेदा उई वो ई लुक रोमे ग्लिटरिया ना उ पाक ना और ड्रामेटिकान लुक कड़ी सो अत पाती कर्लर यूस पड़े ईलैश फर्स्ट कर्ल पड़ी करें सो अत पाती लोरियल मस्कारा सो इत ब्लैक कलर वॉल्यूमिनस मस्कारा सो इतने अपर ईलैश ना कर्ल पड़ी करें कर्ल पड़े की डन ईलैश ना वो इत पड़ी करो अटेप पड़ेदा उईलुक वो ना बोलडा ना सो अत मेकअप फॉरएवर 52 ना ई काजल इतर ब्लैक कलर इत वह पाती वाटर लाइन वो ना ग्लाइड पड़ी करें ईलाइनर वो सो इत ईलुक पाती ना वो कॉर्नर वह पाती ना बोलडान विंग कैटा कुत्तर सो विंग्स वो कुछ बोलडा அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பவுடர் பிரஷ் எடுத்து நான் செட் பண்ணி இருந்த ட்ரான்ஸ்லூசன் பவுடர்ல நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கறேன் சோ அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளஷ்க்கு சிவானா பாலர் எடுத்துக்கேன் இதோட ஃபேவரட்டான பாலட் நல்ல பிக்மெண்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சோ பார்க்கிறது நல்லா இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ்ல இருக்கும் சோ இந்த ப்ளஷ் பாலட் எடுத்து பிங்க் கலர் எடுத்து என்னோட சீக்ஸ்ல வந்து போட்டுக்கறேன் सो அடுத்து பிரான்சர் க்கு வந்து நான் PSC ஓட டெரகோட்டா பிரான்சர் எடுத்துக்கேன் சோ இது வந்து அதுல இருக்க ब्राउन கலர் எடுத்து இன்னோ ஃபேஸ் பாத்தீங்கன்னா நான் கான்ட்ரிங் பண்ணிருக்கேன் எங்கெல்லாம் நான் கான்ட்ரிங் பண்ணிருக்கனோ சோ அங்கெல்லாம் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கறேன் சோ அடுத்து லிப்ஸ் க்கு வந்து லிப் லைனருக்கு PSC ஓட லிப் லைனர் எடுத்துக்கேன் இது ஒரு பிங்கி ஷேட் சோ இது வந்து என்னோட லிப் லைன் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிறேன் சோ என்னோட லிப் உள்ளாரே நான் ஃபில் பண்ணிக்கிறேன் கார்னர்ஸ்ல எல்லாம் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கறேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் கனடால இருந்து ஒரு டார்க் சாக்லேட் கலர் எடுத்துக்கேன் சோ இது வந்து என் லிப்ஸ் ஃபுல்லா இது ஒரு மேட் ஃபினிஷ் என் லிப்ஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிறேன் சோ அடுத்து கலபால்ல இருந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் எடுத்து என்னோட லிப்ஸ் சென்டர்ல மட்டும் நான் டின் பண்ணிக்கிறேன் சோ என்னோட ஷேட் வந்து ரொம்ப டார்க் பிரவுனியா இல்லாம ஒரு பிரவுன் அண்ட் ஆரஞ்சு லுக் கலந்த மாதிரி இருக்கும்
So finally highlighting ku vandha PSA oda golden color baked highlighter eduthu enoda cheeks high points la na apply pannikiren nose mela temple points la chin la as usual ella edathile na enga ella glow venumo na angela apply pannikiren. So finally friends pathina color bar use panni என்னோட ஃபேஸ் வந்து மேக்கப் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன செட்டிங்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலர் பார் யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஃபைனலி ஐலாஷ் யூஸ் பண்ணி ஃப்ரெண்டி லுக்கோட ஐலாஷ் பிக் ஐலாஷ் எடுத்துக்கேன். சோ அதை யூஸ் பண்ணி என்னோட ஐ மேக்கப்ப ஃபினிஷ் பண்றேன். பாத்தீங்கன்னா என்னோட Dress பாத்தீங்கன்னா இது வந்து நான் from Meesho ல இருந்து purchase பண்ணேன். இந்த Dress வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு தான் நான் இன்னைக்கு செகண்ட் டைம் நான் வேர் பண்றேன். சோ இந்த Dress பாத்தீங்கன்னா இட்ஸ் a come with overcoat. overcoatோட வருது. சோ இது உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா நான் என்னால முடிஞ்சதுக்கு நான் வந்து அதோட கோட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். just வேணும் உங்களுக்கு வேணும்னா நீங்க purchase பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட ஜுவல்லரி பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. இயரிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹெவி. இது வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து தான் பர்சேஸ் பண்ணேன். ஷைனிங் திவா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து பர்சேஸ் பண்ணேன். இதுவும் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த இது எனக்கு லிங்க் கிடைச்சதுன்னா நான் ஷேர் பண்றேன். சப்போஸ் கிடைக்கலன்னா ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேக்கப் லுக் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஹோப் இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சோ நீங்க பார்ட்டி லுக் எங்கேயாச்சும் பார்ட்டிக்கு இல்ல வந்து வெட்டிங் கெஸ்ட் மேக்கப்பாவும் நீங்க எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ என்னோட ஹேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கர்ல்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். சோ பின்னாடி எல்லாம் பண்ணல. சோ ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் கர்ல்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட ஐலாஷஸ் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்றது நான் காட்ட முடியல. சோ என்னோட ஐலாஷஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இட்ஸ் அ வெரி பிக் வால்யூம்னஸ் ஐலாஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மேக்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த லுக் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த லுக் எனக்கு கரெக்டாக இருக்கா எனக்கு ஒர்க் சூட்டாக இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த புதுமையான வீடியோ